சிக்ஸருக்கு பெயர் போன சார்ஜா கிரவுண்ட்ல ஐபிஎலோட 17வது மேட்ச் தொடங்குச்சு. இந்த மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மோதினாங்க. டாஸ் வின் பண்ண ரோஹித் சர்மா பேட்டிங்க சூஸ் பண்ணாங்க. தொடக்கமே அதிரடியா சிக்ஸ்ல தொடங்கின ரோஹித் சர்மா அடுத்த ரெண்டு பால்லே கீப்பிங் கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு. ரெண்டாவது ஓவர் போட்ட நம்ம நடராஜன் ஒரே ஒரு ரன் மட்டும் கொடுத்து சூப்பரா பவர் பிளேல ஓவர் போட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் தான் டீகாக் ஓரளவுக்கு செட் ஆகி 67 ரன்கள் அடிச்சாரு. அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் 27 ரன்கள் அடிச்சாங்க. கடைசி நேரத்தில் இசான் கிசான் ஒரு 31 ரன்கள் அடிச்சாரு. நம்ம ரொம்பவே எதிர்பார்த்த ஹர்திக் பாண்டியா அண்ட் பொல்லார்ட் 15வது ஓவர்ல இருந்து பேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த நேரத்தில் நம்ம நடராஜனுக்கு ரெண்டு ஓவர் பெண்டிங் இருந்து சரி ஓகே எப்படியா இருந்தாலும் நடராஜன் ஓவரை டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கும் போது சூப்பரான ஒரு பவுலிங் பண்ணாரு 19வது ஓவரை நடராஜன். முதல் பால்ல மட்டும்தான் பொல்லார்டால சிக்ஸ் அடிக்க முடிஞ்சது. மத்த 5 பந்துகளையும் ஏர்கரை போட்டு அசத்தினாரு நம்ம நடராஜன். கடைசியில 20வது ஓவர்ல ஹர்திக் பாண்டியாவும் அவுட் ஆனாரு. அதற்கு அப்புறம் வந்த குர்னல் பாண்டியா 4 பந்துகளை 20 ரன்கள் அடிச்சு மாஸ் காமிச்சாரு. ஹர்திக் பாண்டியாவை பொறுத்தளவுக்கு 28 ரன்கள் அடிச்சாங்க. பொல்லார்ட் 25 ரன்கள் அடிச்சாரு. குர்னல் பாண்டியா 4 பந்துகளில் 20 ரன்கள் அடிச்சு சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. மொத்தத்தில் மும்பை இந்தியன்ஸ் 208 ரன்கள் அடிச்சாங்க. நம்ம நடராஜனோட பவுலிங்கை பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணும். இவரை பொறுத்தளவுக்கு ஏர்கர்ல பயங்கரமா போட்டுட்டு இருக்காரு. இவர் ஒரு லெப்ட் ஹேண்ட் பவுலர் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான விஷயம். இந்திய அணியை பொறுத்தளவுக்கு பும்ரா மட்டும்தான் ஏர்கர்ல செம்மையா பவுலிங் பண்ணிட்டு இருந்தாரு. இவர் ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர், செம்மையான ஆர்க்கர் பவுல் போடுறாரு அண்ட் தமிழ்நாடு பிளேயர் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. இன்னைய மேட்ச்ல ஹைதராபாத் பவுலிங்ல நடராஜன் மட்டும்தான் 4 ஓவர்ல கம்மியான ரன் கொடுத்திருக்காரு. 4 ஓவர்கள் பந்து வீசி 29 ரன்கள் மட்டும்தான் கொடுத்திருந்தாரு. சந்தீப் சர்மா 4 ஓவர்கள் வீசி 41 ரன்கள் கொடுத்திருந்தாரு. அதே மாதிரி சித்தார்த்துகள் 4 ஓவர்கள் வீசி 64 ரன்கள் கொடுத்து 2 விக்கெட் எடுத்தாரு. ஹைதராபாத் டீம்ல இன்னைக்கு சூப்பரா பவுல் பண்ணது நம்ம நடராஜன் தான். அவரோட பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பா நீங்களும் பார்த்திருப்பீங்க. நீங்களும் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான தகவல் எல்லாமே நம்ம ஒன் இண்டியா தமிழ்ல தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். சோ தொடர்ந்து நினைஞ்சிருங்க ஒன் இண்டியா தமிழ்.